பிக்பாஸ் சீசன் செவன்லேயே இன்னைக்கு வெளியான ப்ரோமோ தான் சும்மா மாசான ப்ரோமோ அப்படின்ற மாதிரி தாங்க மக்களுடைய கருத்தாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம நிக்சன் வர்சஸ் அர்ச்சனா இவங்களுடைய சண்டை தான் வந்து போய்கிட்டு இருக்கு. நிக்சன் வந்து யுவர் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு வந்து அர்ச்சனா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா வந்து திரும்பவும் அந்த வினுஷா மேட்ரை வந்து எடுத்து தான் பேசுகிறாங்க. நான் வெளியில் இருக்கக்குள்ளேயே நான் பார்த்துட்டேன், நீ வந்து பொண்ணுங்களை வந்து எப்படி இது பண்ணுவேன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. திரும்ப 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 எது கதையை இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிக்சன் கத்துறாங்க. இதே வந்து ஒரு பெரிய டிபேட்டாவது, அவங்க வாடி போடி இவங்க வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டையே வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ப்ரோமோவுக்கு, இந்த ஒரு வீடியோ கிளிப்புக்கு வந்துட்டு மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அர்ச்சனா வந்து நான் வந்து அந்த இன்னர் ஷையை வெளியில் கொண்டு வரல, நான் பயந்த சுபாவும் அப்படி இப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய கேரக்டராக அவங்களுக்கு நிஜமாலுமே அந்த பயந்த சுபாவம் இருந்துச்சுன்னா விஷ்ணு கிட்ட சண்டை போட எங்க எல்லாருக்கும் ஒரு டவுட், சரி இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் அது ஒரு கோபம் வரும்னு இருந்தது. பட் ஆனால் கொஞ்ச நாளாக வந்து அர்ச்சனா செய்யறது எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள மற்றவங்களை வந்து அவங்க கொஞ்சம் மட்டம் தட்டி அவங்கள உயர்த்தி தான் காமிச்சிக்கிறாங்க. ஒருவேளை அந்த வீக்கெண்ட் எபிசோடில் அர்ச்சனான்னு சொன்னோடனே அந்த கிளாப்ஸ் அந்த அப்ளோஸை பார்த்து இவங்களுக்கும் தலகணம் ஏறிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிக்சன் பண்ணது வந்து தப்பு தான், வினுஷாவை பற்றி பேசினது வந்து தப்பு தான். பட் ஆனால் அதை வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து சொல்லி அவங்க வந்து அந்த ஐ மீன் வந்து மன்னிப்பும் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நான் வெளியில் போனால் வினுஷா காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், சத்தியமாக நான் வந்து நான் ஒரு இதில் சொன்னேன் அது வேறு மாதிரி தெரிஞ்சு, ஆனால் அது தப்பு தான், நான் வந்து இது பண்ணிக்கிறேன் மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. பட் இருந்தாலுமே திரும்ப 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 அந்த ஒரு தப்பையே திரும்ப திரும்ப வந்து பேசக்குள்ள சுற்றி இருக்கிற கண்டஸ்டன்ஸுமே அர்ச்சனா கிட்டே நீ நிக்சனை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நீ வந்து ஏன் பேசுகிற அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும் யார் மேலே தப்பு, யார் எதனால் இப்படி கத்துனாங்க அப்படின்றது. மற்றபடி இந்த ப்ரோமோ இந்த வீடியோ குளிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.